ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியலில் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபோட்டோவுக்கு எப்படி ஃப்ரேம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து ஃபைல், நியூ, நியூவில் வந்து ப்ரீசெட் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே. இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் வேணும். இப்போ எடிட்டில் போயிட்டு ஃபில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஓகே கொடுத்தீங்கன்னா பிளாக் கலரில் ஆகும். ஏன் பிளாக் கலர் ஆகுதுனா, இங்கே நான் பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன், பிளாக் கலரில் ஆகுது. இது பேக்ரவுண்ட் அண்டு ஃபோர் கிரவுண்ட் கலர். இப்போது ஃபைல் ஓப்பன், இங்கே வந்து இந்த ஃப்ளவர் இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண ஒரு இதில் அந்த ஃபைலில் வந்து விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து செட் ஆகிடும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல இந்த லேயர்ஸ் கீழே நார்மலில் டிசால்வ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் டார்க்கன் ஒவ்வொரு ஆப்ஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா அது மாதிரி அதுக்கேற்ற ஆப்ஷன் கலர் பேர்ன்னா அதுமாதிரி ஒரு ஆப்ஷன், லைட்டன்னா லைட்டன் அதே மாதிரி, கலர் டார்ச், லீனியர் டார்ச், லைட்டர் டார்ச், ஹார்ட் லைட், இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் ஓப்பன், அஜித் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். அஜித் ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டேன், கிளிக் பண்ணி அதில் விட்டுறேன். இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இங்கே இந்த இடத்துல லேயருக்கு டூன்ற இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணால் ஸ்டைலுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்கு அது ஸ்ட்ரோக்கை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இந்த கலரில் போயிட்டு ஒயிட் கலரில் விட்டு ஓகே கொடுத்தேன்னா அந்த ஒயிட் கலர் வந்து அதுக்கு பார்டராக வரும். ஸோ இங்கே நான் மூவ் பண்ணுறது இங்கே தெரியும் அந்த பார்டர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸில் பார்டர் வேணுமோ அந்த பார்டர் சைஸ் வச்சுக்கிட்டு ஒப்பாசிட்டி, ஒப்பாசிட்டினால் அது எப்படி தெரியணும், ஒரு கண்ணாடி மாதிரி இப்போ பார்த்து கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி மாதிரி தெரியும், லைட்டாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகுது, எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அது ஒரு டார்க்காக தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னர் ஷேடோ. இன்னர் ஷேடோன்றது எதுக்குன்னா இந்த பிளாக்கையும் இங்கே உள்ளக்கிற இமேஜையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் இந்த இன்னர் ஷேடோ. ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு கிளிக் பண்ணினா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போகும். அங்கே வந்து ஒப்பாசிட்டி நீங்கள் கம்மி பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 55 வச்சு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் அழுத்தினேன்னா இது வந்து கிளிக் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சைஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். என்ட்ரை கொடுத்தீங்கன்னா இது ஆகிடும். ஓகே, இப்போ ஃப்ரேம் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரை வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது. சாரி, இதுக்கும் பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தோன்னா எடிட்டில் போயிட்டு ஃபில்லு ஃபோர் கிரவுண்ட் கலரு அப்ளை எதுவாங்க இல்லையா. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் லைக்காமல் இங்கே வச்சதுனால தான் அப்படி ஆயிடுச்சு. யூஸ்ட் அதாவது பேக்ரவுண்ட் கலரில் கொடுத்துட்டு எடிட்டில் போயிட்டு ஃபில். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணுமோ என்ன நேம் நான் வேலை அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு ஜேபெக் ஃபார்மெட்டில் சேவ். ஃபோட்டோ வேணாவே ஜேபெக் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுவோம். ஜேபெக் ஜேபெக் சேவ் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ போயிட்டு அந்த இமேஜை நீங்கள் பார்க்கணும் ஒரே லேயராக க்ரியேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார்